கட்ட போறோம். ஸோ நீங்களும் இதை பார்த்துட்டு போயிட்டு கேமில் போய் ட்ரை பண்ணி நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரயில்வே ஸ்டேஷன் புதுசு புதுசாக கற்றுக்கோங்க கட்டுறதுக்கு எப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோனு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பு செவரு, அடுத்தது டஸ்ட்பின் வச்சு நம்ம இப்போ என்ன செஞ்சிட்ருக்கோம்னா ஸ்பீட் பிரேக்கர் செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம புல்லட் ட்ரெயின் வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சொயின் சொயின் போயிட்டே இருக்கும். அதனால் இப்போ வர காருக்கெல்லாம் சேஃப்டி இல்லைன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தடுப்பு செவரு மாதிரி இந்த கோன்லாம் அடித்து வச்சு நம்ம இந்த ரோடு பாதி அடிச்சுட்டு ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி நம்ம வந்து கட்டுறோம். ஏன்னா நம்ம இந்த கேமில் வந்து இதெல்லாம் கிடையாது, கேட்லாம் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கரை வச்சு கார் வந்து ட்ரெயின் வரக்குள்ள தடுக்கிற மாதிரி நம்ம பண்ண போறோம். ஸோ இது வந்து ஸ்பீட் பிரேக்கர் கார் ஏறி ஸ்லோ ஆகுதா என்னன்றதை நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிடலாம். ஏன்னா பொதுமக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு போயிட்டு வரனால அதுவும் அவங்களுக்கு கேட் இல்லாதனால எப்போ ட்ரெயின் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால இந்த மாதிரி ஒரு செவர் மாதிரி போட்டுடலாம் மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பக்காவே ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரப்போ சேஃப்டி வருவாங்க. கார் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அந்த ஸ்பீட் பிரேக்கர் எப்படி ஸ்லோ ஆகி மேலே இருக்குதுன்னு பார்த்தீங்களா, வேற அளவில் இல்லை. ஸோ இந்த இடத்த நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் அழகுபடுத்துறதுக்கோசரம் நம்ம மரம் செடி லைட், ஏன்னா இதுக்கு மேலே அந்த ஸ்டேஷன் விட்டு போனால் ஒரு லைட்டு கூட நம்ம ரயில்வே ட்ராக்கில் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ட்ரீயே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ஜிஎஸ் டூல்ஸ் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆர்ஜிஎஸ் டூல்ஸோட சீட் கோட்லாம் வேணும்னா அந்த வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை போய் பாருங்கள். ஸோ அப்புறம் அந்த சீட் கோட்லாம் ஒரு நோட்டில் எழுதிட்டு அப்புறமேட்டு இந்த இதை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஸோ நீங்களும் நான் பண்ணுற மாதிரி நிறையா ரயில்வே ஸ்டேஷனு போலீஸ் ஸ்டேஷனு ஆலி ஸ்டேஷன் வச்சு ஹாஸ்பிட்டலுன்னு நீங்கள் நிறையா பண்ணலாம் மக்களே. ஸோ ஓகே, இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனை க்ரியேட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. பட் நம்ம ஒரு குட்டி ரயில்வே ஸ்டேஷனை இன்னும் கொஞ்சம் தூரம் கல்லி நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம மரத்தை நம்ம நல்லா நட்டு வச்சுட்டே வரலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ரயில்வே ஸ்டேஷனு அந்த ரயில்வே ஸ்டேஷன் நம்மளே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடி அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பவரோட பவர் பாக்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயம் இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வச்சு இந்த செடி வேறு, இதெல்லாம் புளியா மரம் நம்ம ஊரில் இருக்கும்ல அது மாதிரி புளியா மரம் வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லைட்லாம் வைக்க போகிறோம். ஏன்னா நைட் நேரம் வந்து தான் நிறைய ட்ரெயின் ட்ராவல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு லைட் இருக்குன்னு சொல்லி நிறைய லேம்ப் லைட்லாம் வைக்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக நைட் நேரம் பார்க்க இன்னும் அழகாகவே இருக்கும். ஸோ இந்த இடம் பார்க்க சரி இருங்க, உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் மோட் போட்டு அந்த லைட்ஸ்லாம் காமிக்கிறேன். வா வேற லெவலில் இருக்குதுல்ல. ஸோ ஓகே, ஸோ இதோட முடிச்சிருவியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னும் நிறைய ட்ரீஸ் வச்சு ஸோ நிறையா இன்னும் நிறைய கிட்ஸ்லாம் வைக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து வேறு ட்ரீ வைக்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்பாளி மரம் அப்புறம் மாங்காய் மரம் அப்படின்ட்டு இன்னும் நிறைய மரம் வச்சுட்டு அதுக்கு நடுவில் நடுவில் லைட்லாம் வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் மக்களே இந்த ட்ராக் பார்க்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் ஜேர்னியே வேறு லெவலில் இருக்கும். ஸோ
ஸோ அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ ஓகே, மரம் வச்சது போது மக்களே. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பவர் பாக்ஸ் பண்ணணும் நம்ம. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரோ ட்ரெயின்லாம் வரக்குள்ள அதுக்கு பவர் நிறைய வேணும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக்லையும் கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி பவர் பாக்ஸ் இந்த மாதிரி நம்ம வச்சிடலாம் மக்களே. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினுக்கு நம்மளுக்கு பவர் கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு லைட்டில் வச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல மரம்லாம் வேணாம், ஸோ லைட்டில் வச்சிடலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தாண்டி போனீங்கன்னா லைட்டே கிடையாது, அதனால் லைட்ஸ்லாம் அங்கங்கன்னு வச்சிடலாம். ஸோ ஓகே, ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்த முடிச்சாச்சு மக்களே. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு இடம் இருக்குது, ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். ஸோ அதாவது இப்படியே போயிட்டு இருந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் அது என்ன இடம்ட்டு. அது முன்னாடி இப்போ நம்ம ட்ரெயினில் போய் எல்லாம் செக் பண்ணிடலாம். ஸோ ஓகே, எப்படி இருக்குதுன்னு நம்ம வியூ பார்க்கலாம். ஸோ அவரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீமேக் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு குட்டி ரயில்வே ஸ்டேஷன் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரீமேக் பண்ணிட்டோம் எல்லாத்தையும். ஸோ இங்கே பாருங்களேன் ஸ்பீட் பிரேக்கரு, ஸோ அப்புறமேட்டு பீப்புள்ஸ் யாரும் வரக்கூடாது உள்ளன்றக்கோசரம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சேஃப்டியாக வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது இந்த வியூ பாருங்களேன், வேறு லெவலில் ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஜேர்னி மக்களே. ஸோ குட்டி குட்டி லைட்டு, மரம் பெரிய பெரிய மரம், அங்கே பாருங்கள் இங்கே லைனாக பார்த்தீங்கன்னா புளியா மரம், அப்புறம் அதுக்கு இந்தாண்ட லைட்ஸு வேறு லெவலில். இங்கே பாருங்கள் பைன் ட்ரீ, ஆஹா வேறு லெவல், செம்மையாக இருக்கு மக்களே. பார்க்கக்குள்ளே இந்த ட்ரெயின் போகக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏதோ வேறு லெவலில் ஊட்டிக்கு போகிற மாதிரியே இருக்குது ஒரு வியூ, சூப்பர் மக்களே, வேறு லெவல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம எந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண போகிறோம், அதாவது நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி ட்ரெயின் போயிட்டே இருந்தால் ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ரோடு வரும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ட்ராக்கும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் யாரோ மக்கள் வந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ட்ராக் இல்லாதனால நிறைய பேர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாவரன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீமேக் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா சேஃப்டியாக நிறைய பண்ண போகிறோம் மக்களே. ஸோ இங்கே பார்த்திங்களா இந்த மாதிரி கண்டு தெரிய காபோதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் வருதுன்னு தெரியாமலே போய் ட்ராக்கில் உளுந்து செத்து போயிடுறானுங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கோசரம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேட்டு போட்டாச்சு மக்களே. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா சைட்லையும் கேட்டு போட்டு நம்ம இது பண்ணியாச்சு. அடுத்தது நடுவில் வந்து ரோடு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கே இல்லை. ஸோ அது வந்து உள்ள அடியில் மறைஞ்சு போச்சு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு குட்டி ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ட்ராக் மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். அதுவும் இந்த வாழை வச்சு. இப்போ பாருங்கள் இது எப்படி அவுட் புட் வருதுன்னு மட்டும் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி வாழை அடிக்கடிக்கு அடிக்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ரெண்டு ஸ்பீட் பிரேக்கர் இந்த ஆண்டு அந்த ஆண்டு செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் பாருங்களேன் கரெக்டாக அந்த கரெக்டாக அந்த வேலியில் இருக்கிறனால எல்லோரும் இங்கே இருக்கிறாங்க, ட்ரெயின் வருதுன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நம்ம சைன் போர்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டுடலாம். ஸோ இந்த இடமும் பக்காவே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க மக்களே. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம முடிச்சாச்சு. இப்போ நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்டேஷனை நம்ம இந்த இடத்துல க்ரியேட் பண்ணலாம். ஐயோ என்னடா கீழே தடிக்கு உள்ளுவரம், அட வாங்க முடியும் எவன்டா கீழே வாழைப்பழத்து போடுது, அந்த மடகஸ்கர் மண்டி அவன் ஒருத்த மட்டும் எங்கனால அவன் தான் நினைக்கிறேன். சரி விடுங்க ரைட்டு. இப்போ நம்ம நேராக அந்த ஸ்பீட் பிரேக்கர் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸ்பீட் பிரேக்கரும் சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இருக்குது மக்களே. இந்த இடத்துல நம்ம மெட்ரோ ட்ரெயின் வரத்துக்கு, அப்புறம் நம்ம ட்ரெயின் வரத்துக்கு ஒரு குட்டி ஸ்டேஷனை வந்து ரெடி பண்ணிடலாம். அது எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மரம்லாம் ஃபஸ்ட்டு வச்சிடலாம். ஸோ அழகுக்காக மரம் வச்சுட்டு, ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா லைட்டு, அப்புறம் அது மாதிரி நிறைய விஷயம் வச்சிடலாம். பவர் பாக்ஸ் மெயினாக நம்மளுக்கு வேணும், ஏன்னா நம்மளுக்கு ட்ரெயின் வரத்துக்கு பவர் தான் வேணும். ஸோ ஸ்டேஷனுக்கு கரண்ட் வர அந்த லைட்ஸ்லாம் ஏறி அந்த மாதிரி பவர் பாக்ஸ் வச்சிடலாம். அப்புறம் குப்பை தொட்டி அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் எப்படி க்ரியேட் பண்ண போகிறேன், எப்படி அந்த பிளாட்ஃபார்ம்லாம் க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நம்ம ஒரு க்ரியேட்டிவான ஐடியா வச்சுருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா C1 அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டெய்னர் வரும். அந்த கண்டெய்னர் அப்படியே கீழே தள்ளினீங்கன்னா ஒரு லேண்டு மாதிரி ஆயிரும். அப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லேம்பை வச்சு அதுக்கு மேலே இன்னொரு கண்டெய்னர் வச்சிங்கன்னா ஒரு குட்டி பிளாட்ஃபார்ம் மாதிரியே மாறிடும் மக்களே. ஸோ இது நீங்கள் வந்து உங்கள் க்ரியேட்டிவ் நிறைய இருக்கும், அதெல்லாம் செய்யுங்க. ஸோ செஞ்சு எனக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் அதை செஞ்சு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே சூப்பர், பிளாட்ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு மக்களே. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கோசரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செடி, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா குப்பை தொட்டி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மரம் ஆட் பண்ணிடலாம், சூப்பராக இருக்கும் பார்க்க. ஓகே மரத்தையும் ஆட் பண்ணிடுச்சா, ஓகே ரைட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குப்பை தொட்டியும் ஆட் பண்ணிடலாம். ஸோ குப்பை தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நிறைய பேர் வருவாங்க குப்பை அங்கே இங்கேன்னு போட்டுருவாங்கட்டு குப்பை தொட்டியும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதான் மக்களே. ஓவராலாக ட்ரீஸு, அப்புறமேட்டு திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ரயில்வே ஸ்டேஷனு, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் ட்ராக் இல்லைல்ல அது, அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு இருந்த ஸ்டேஷனில் அழகுபடுத்திட்டோம் எல்லாமே. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்க ஒரு ட்ரெயினில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாம் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு குப்பை தொட்டி இந்தாண்ட சைடு ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ரெடி, இந்த குட்டி ஸ்டேஷன் ரெடி மக்களே.
ஸோ வேற லெவலு. ஓகே, இப்போ நம்ம ட்ரெயினில் வந்து வந்து பார்க்கலாம் இந்த இடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு வியூ பார்க்கலாம். ஆஹா, வேற லெவல் மக்களே. ஸோ இந்த இடம்லாம் முன்ன எப்படி இருந்துச்சு கேமில், நீங்கள் இப்போ உங்கள் கேமில் போட்டிங்கன்னா இந்த இடம்லாம் மொக்கையாக இருக்கும் மக்களே, மொட்டையாக ஏதோ ஏதோ இது மாதிரி. பட் இப்போ நம்ம இந்த இது இடத்துலாம் ஆல்ட்ரல் பண்ணாங்க பாருங்கள், கேட்லாம் போட்டனால இன்னும் இந்த வேறு லெவலில் செம்மையாக இருக்குங்க பாருங்கள். கேட்டு போட்ட மாதிரி இருக்குது, செடி மரம்லாம் பார்க்கல, வேறு லெவலில் பட்டாசாக இருக்குது மக்களே. அதுவும் இல்லாமல் அந்த குட்டி ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள், க்யூட்டாக வேறு லெவலுக்கு இது. உங்களுக்கு பூச்சிங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பாடா அங்கே ஒரு புள்ளை பாருங்க, கரெக்டாக பார்த்தீங்கன்னா கேட்டு போட்டிருக்கனால ட்ரெயின் வருதுன்னு தெரிஞ்சுட்டு அந்தாண்ட போயிடுச்சு. இல்லைன்னா அந்த ட்ரெயினில் நசுக்கி செத்துருக்குங்கெல்லாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா போலீஸ்காரன் சொன்ன மாதிரி ஒரு புல்லட் ட்ரெயின் வரதுக்கோசரம் ஒரு குட்டி ஸ்டேஷனு, அப்புறம் சேஃப்டியான நிறைய விஷயம்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம இந்தியன் கேஸ் பைக் ஊரில். ஸோ ஃபைனலாக நம்ம போலீஸ்காரன் சொன்னதை முடிச்சாச்சு, நம்மளுக்கும் ஒரு வேறு லெவல் சர்டிஃபிகேஷன் அது ஏதோ சொல்லுவாங்க, அது நம்மளுக்கும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம், நேரம் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவன்கிட்ட போயிட்டு முடிச்சிட்டோன்னு சொல்லி ஜெயிலேருந்து நம்ம வெளியே இருந்தாலும், ஆமாம் நம்ம தான் ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டோமே, அப்படியே ஓடி போயிட்டேன்னா எதுக்கு நம்ம திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், நான் ஒரு மாங்காமடியானா இருப்பேன் போல, சரி வாங்க அப்படியே ட்ரெயின் எடுத்துகிட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு நினச்சேன் மக்களே. ஆனால் பாதி வழியிலே எனக்கு ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சி நாச்சமாக போனவனுங்க, எப்படியோ நீ கண்டுபிடிச்சிட்டு இருக்கடா, ஏறிடா சுற்றாதீடா இருக்குடா, அப்பாடா எப்படியோ மக்களே சுரத்தை நிறுத்திவிட்டானுங்க, இப்போ நேராக வாங்க ஜெயிலுக்குள்ளே போயிடலாம். டே என்னை வெளியிடுங்கடா, டே இப்பயாச்சும் வெளியிடுங்கடா, நான் தான் சொன்ன டாஸ்க் முடிச்சுட்டு என்னடா சும்மாவே கை வச்சுட்டு இருக்க மாட்டியாப்பா. இன்னொரு